நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். பழுதடைந்த பள்ளிகள் அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு அரசாங்கம் தொடர்பு தீர்வு காணும், அன்வார் உறுதி. பசத்து கட்சி உறுப்பினர்கள் பிரதமருக்கு ஆதரவு அளித்ததற்கு லஞ்சம் காரணமல்ல, அசலினா உத்மான் விளக்கம். பினாங்கு பாலம் மாரத்தான் ஓட்டத்திற்காக பினாங்கு பாலம் மூடப்படும். சிறுவன் ஜெயின் ராயனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் காவல்துறை தொடர்ந்து சோதனை. மலேசிய கிண்ண இறுதிப் போட்டியை காண 4000-க்கும் மேற்பட்ட ஜேடிடி ஆதரவாளர்கள் தேசிய அரங்கிற்கு வருகை புரிந்துள்ளனர். பழுதடைந்த பள்ளிகள் அரசு ஊழியர்களின் சம்பளம் உள்ளிட்ட மக்களை பாதிக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் ஒற்றுமை அரசாங்கம் அடுத்த ஆண்டு தொடர்ந்து கவனம் செலுத்தும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இனம், மதம் உள்ளிட்ட பல்வேறு பின்னணிகளை கொண்ட மக்கள் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த இவ்விவகாரங்கள் மீது தொடர்ந்து கவனம் செலுத்துவது முக்கியம் என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் ஏழ்மை இன்னும் ஒரு பிரச்சனையாக இருப்பதால் முதலில் தீர்க்கப்பட வேண்டிய அடிப்படை பிரச்சினைகளில் அதுவும் ஒரு முக்கிய பிரச்சனையாக காணப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அமைச்சுகள், அனைத்து மட்டங்களிலும் உள்ள அதிகாரிகள், மாநில அரசுகள், மாவட்டங்கள் மற்றும் முகிம்களிடையே ஒருமித்த கருத்து ஒத்துழைப்பின் காரணமாக இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் அன்வார் இப்ராஹிமிற்கு 5 பர்சத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிப்பதாக அறிவித்ததை லஞ்சமாக கருத முடியாது என்று அசலினா உத்மான் தெரிவித்துள்ளார். பிரதமர் முன்வந்து தமக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டால் மட்டுமே அது லஞ்சமாக கருதப்படும் என்று பிரதமர் துறையின் சட்ட சீர்திருத்தம் அமைச்சரான அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அன்வார் 149 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் பிரதமராகிவிட்டார். அதனால் இந்த 5 பேரின் ஆதரவு தேவையற்றது என்றார் அவர். இதற்கிடையில் போலி செய்திகளை தடுக்க தற்போதுள்ள சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என்றும் அசலினா கூறினார். அத்தகைய சட்டங்களை மதிப்பாய்வு செய்ய அனைத்து தரப்பையும் அழைக்க வேண்டும். போலி செய்திகளை தடுக்க மக்கள் சட்டத்தை மட்டும் நம்ப முடியாது, மாறாக தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்துலக பினாங்கு பால மாரத்தான் ஓட்டத்திற்காக பினாங்கு பாலம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 17 நள்ளிரவு முதல் காலை 10 மணி வரை மூடப்படும். நேற்று தொடங்கி அனைத்து வாகனங்களும் மாற்று வழிகளை பயன்படுத்தி சுல்தான் அப்துல் ஹலீம் மொசாம் ஷா பாலத்திலிருந்து ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா வழியாக பயன் லப்பாஸ் வரை செல்லலாம் என்று பிளஸ் நிறுவனம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பயன் லப்பாஸிலிருந்து வாகனங்கள் ஜலான் பர்மத்தாங் டாமார் லாவோட் வழியாக ஜலான் பத்துமாவோங்கிற்கு செல்லலாம். மாரத்தான் ஓட்டம் நிறைவடைந்த பிறகு பொதுமக்கள் பினாங்கு பாலத்தை வழக்கம் போல் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் ஜெயின் ராயன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அச்சிறுவனின் மரணம் தொடர்பான ஆதாரங்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வழக்கின் விசாரணைக்கு உதவும் ஆதாரங்களை தேடுவதற்காக அச்சிறுவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் காவல்துறை சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என்று பட்டாலிஞ்சயா மாவட்ட காவல்துறை தலைவர் ACP முகமது ஃபக்ருடீன் அப்துல் அமீர் தெரிவித்துள்ளார். குற்றவியல் சட்டம் 302 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களுக்கு ஏதேனும் தகவல்கள் இருப்பின் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இன்று மலேசிய கிண்ண இறுதிப் போட்டியில் JDT அணியினர் திரங்கானு FC அணியை சந்தித்து விளையாட உள்ளனர். இந்த இறுதிப் போட்டியை நேரில் காண்பதற்கு 4000-க்கும் மேற்பட்ட JDT ஆதரவாளர்கள் புக்கிட் ஜலில் தேசிய அரங்கில் திரண்டுள்ளனர். ஜொஹூரிலிருந்து 4000-க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் சுமார் 109 பேருந்துகள் மூலம் புக்கிட் ஜலில் தேசிய அரங்கத்திற்கு வந்துள்ளனர். லார்கினில் உள்ள தான் ஸ்ரீ டத்தோ ஹஜி அசான் யூனோஸ் அரங்கிலிருந்து 600 ஆதரவாளர்கள் இன்று காலை 8 மணிக்கு தேசிய அரங்கை நோக்கி புறப்பட்டனர் என்று JDT கால்பந்து ஆதரவாளர்கள் கிளப்பின் துணைத் தலைவர் முகமது ஃபட்ஸ்லி சாப்பி தெரிவித்துள்ளார். போட்டியின் போது ஆதரவாளர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபடாமல் இருக்க முன்னதாகவே அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். JDT ஆதரவாளர்கள் தங்கள் அணி மீண்டும் மலேசிய கிண்ணத்தை வெல்லும் என்று பெரிதும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.